ॐ कात्यायनाय विद्महे कन्याकुमरीशदीमहि धन्नो दुर्गि प्रसोदयात् வணக்கம். உங்கள் ஜோதிடர் மகாராஜன். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்கள் என்று பார்க்கும் பொழுது வருடக்கிரகங்கள் எதுவும் பெருசாக மாறலை. மாதக்கிரகங்கள் மட்டும் இந்த மாதத்தின் 12ஆம் தேதிக்கு மேல் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, மீனத்தில் செவ்வாய், மிதுனத்தில் ராகு புதன், கடகத்தில் சூரியன், தனுசில் சனி குரு கேது ஆகிய கிரகங்கள். அதனால் இந்த மாதத்தில் கிரகங்கள் பெரிதாக ஒன்றும் மாற்றம் இல்லை. அதாவது வருட கிரகங்கள் மாற்றம் இல்லை என்றாலும் மாத கிரகங்கள் இம்மாதத்தில், அதாவது ஆடி மாதம் 12ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் பயிற்சி ஆகிறார். அதேமாதிரி சூரியன் வந்து ஆடி மாதம் ஆவணி மாதம் 1ஆம் தேதிக்கு சிம்மத்துக்கு வந்துடுவார். அப்போ இந்த கிரக நிலைகள் ஒரு சிறப்பாகவே இந்த மாதத்தில் அமைந்திருக்கிறது. இப்போது துலாம் ராசி பலன். துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே அமைகிறது. ராசிநாதன் ஒரு மிகுந்த ஒரு நல்ல இடத்தில் அமைந்திருப்பது ராசி பலமடைகிறது. இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் இதுவரை இருந்த கஷ்டங்கள் விலகும். உடல்நலத்தில் ஆரோக்கியமாக இருப்பீங்க. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக அமையும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் ஆதாயம் பெறலாம். இந்த ராசி ஒரு இந்த மாதத்திற்கு ஒரு நல்ல சிறப்பாகவே கிரகணைகளை அமைகிறது. இந்த ராசிநாதனுடைய சுக்கரம் வந்து திரிகோணத்தில் உட்காந்து குரு பார்வையறு என்பது தான் உடலில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும். இதுவரை எந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதனால் ராசி சிறப்பாக இருக்கும். ராசிநாதனுக்கு 2ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் மட்டும் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் அப்போ வருமானத்தில் கொஞ்சம் செலவுகள் கூடும், அவ்வளோதான். மற்ற கெடுதல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. வருமானங்கள் குறையும், செலவுகள் கொஞ்சம் கூடினாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உண்டு. குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏதாவது இருக்குமா அப்படின்னா, குடும்ப பிரச்சனைகள் என்பது இந்த மாதத்தில் கண்டாயம் வராது. ஏன்னா குடும்பாதிபதி என்பது ஆறில் மறைந்தாலும் ஆறுக்குடைய சாணாதிபதி என்பது வலுப்பெற்று இருப்பது குடும்ப பிரச்சனைகள் அகலும். கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு சங்கடங்கள் வந்தாலும் அது பெரிதாக ஒன்றும் தெரியாது. அதனால் குடும்ப பிரச்சனையில் நல்லாயிருக்கும். வருமானம் மட்டும் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் நிதானம் தேவை. மற்ற விஷயங்களில் எல்லாம் அந்த இளமை கல்விக்காரகன் என்று சொல்லக்கூடிய இளமை கல்வியில் இருப்பவங்க கொஞ்சம் தடை ஏற்பட வாய்ப்பு உண்டு. உயர்கல்வி பெறுவதற்கு நற்பலன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 3ஆம் இடத்தில் சனி இருந்து ஆட்சி பெற்று இருப்பது யோகம்தானே. ஒரு ஜாதகத்தில் கெட்டவன் கிட்டிலும் கிட்டிடும் ராஜயோகம் என்ற மாதிரி சனி 3ல் இருந்து இருப்பது ராஜயோகத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ 4ஆம் இடம் என்பது வலுவாக இருந்தால் நல்ல வீடு மனைகள் ஆடு மாடுகள் இதற்கெல்லாம் பவர் இந்த மாதத்தில் சிறப்பாக இருக்கும். தாயினுடைய உடல்நலம் சிறப்பாக இருக்கும். பிள்ளையினுடைய கல்வியும் சிறப்பாக இருக்கும். தாயினுடைய உடல்நலம் சிறப்பாக இருக்கும். தாயாதி வர்க்கங்களினுடைய உடல்நலமும் நல்லாயிருக்கும். தாயாதி வர்க்கங்களால் நன்மை ஏற்படலாம். அப்போ இடம் வாங்குறது, வீடு மனைகள் இது போன்ற புதிய விஷயங்கள் அமைப்பது இம்மாதத்தின் பிற்பகுதிக்கு மேல் சிறப்பாக அமைத்து கொள்ள வாய்ப்பு உண்டு. இந்த ராசிக்கு திருமணத்தை எதிர்நோக்கியிருப்போர் தாராளமாக புதிய வரன் தேடும் வரன் கிடைக்க வாய்ப்பு உண்டு. இப்போ இதுவரைக்கும் கல்யாணம் பண்ண திருமணத்துக்காக காத்திருந்தவங்க, இல்லை வரன் தேடிக்கிட்டு இருந்தவங்களாம் இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்போ சுப நிகழ்ச்சியை நடத்தலாமா? தாராளமாக நடத்தலாம். புதிய விஷயங்களை பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். அப்போ சிறப்பாகவே அமைது இந்த மாதத்தினுடைய அமைப்பு. இப்போ 4ஆம் இடம் வலுவாக இருக்குது. சுகஸ்தானாதிபதி என்பது நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். ராசிநாதன் வலுவாக இருக்கிறாங்க. ராசிநாதனை குரு பார்க்குறார். அதனால் இந்த அமைப்புகள்லாம் இந்த மாதத்தில் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் கணக்கில். அப்போ இப்போ கல்யாணம் பண்ணுறவங்க ஆண்கள் பெண்கள் இந்த விஷயத்தில் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதாவது காதல் திருமணம் போன்றவர் இவர்களுடைய இதுவரைக்கும் கசப்புகள் இருந்தாலும் இந்த மாதத்திலிருந்து இவர்களுக்கு ஒரு நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். அப்போ தொழில் உத்தியோகம் இந்த போன்ற விஷயங்களை எதிர்நோக்கியுள்ளவர்கள், தொழிலை பண்ணுறவங்க தொழிலை வந்து தொடர்ந்து நடத்த முடியாமல் சிரமப்படுறவங்க உண்டு. அது இந்த மாதத்திலிருந்து தொழிலை தாராளமாக தொடர்ந்து நடத்தலாம். தொழிலில் இருந்த தடைகள்லாம் நீங்கும். இப்போ ஊழியர்கள்லாம் சிறப்பாக வேலை பணிபுரிவார்கள்னு சொல்லாமல் அந்தளவுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே அமைகிறது.
பிரச்சனைகளாகலாம், வருமானங்கள் சற்று குறைந்தாலும் பிரச்சனைகள் அகன்று விடும். இப்போ உத்தியோகஸ்தர்களுக்கு ஓரளவுக்கு நற்பலனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ ராசி நடிக்கிற 9 குடையார் 10 இடத்துல போக்குறதுன்னா புது வேலைக்காக காத்திருப்போர் அல்லது வேலை தேடுவோர்கள் இவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக அமையும். தாராளமாக உத்தியோகத்தை பெறுவதற்கு அல்லது தொழில் சம்பந்தமான பெறுவதற்கு இந்த மாதம் இவர்களுக்கு ஒரு நல்ல மாதமாகவே அமைகிறது. புதிய முயற்சிகள்லாம் தாராளமாக மேற்கொள்ளலாம். வெளியிடங்களுக்கு நீண்ட தூரம் பயணத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிங்க. மற்ற அருகில் இருக்கிற இந்த மற்ற இடங்களுக்கு போயிட்டு வரலாமா, தாராளமாக போயிட்டு வரலாம். ஆன்மீக தலங்களுக்கு போயிட்டு வரலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாராளமாக பண்ணலாம். சுப நிகழ்ச்சிகள்லாம் தாராளமாக நடத்தலாமான்னா தாராளமாக நடத்தலாம். இந்த ராசிக்காரர்களுக்கு இப்போ இந்த மாதம் சிறப்பாகவே அமைகிறது. அதே நேரத்தில் 10 இடம் என்பது ஜீவனாதிபதினு சொல்லுவாங்க. இந்த ஜீவனக்காரகன் என்பது சந்திரக்காரன் நல்ல இடத்துல இருந்தாலும் ஒரு சிறப்பானவையே அமைகிறது. அதாவது தொழில் பண்ணுறவங்களுக்கும் நல்லாயிருக்கும், உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். மற்றபடி ஆடை ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கொஞ்சம் கடினமாக இருக்கும். சின்ன செலவுகள் வந்து வருமானம் குறையும், குறைஞ்சிருக்கிறதுனால செலவுகள் கூடுங்கிறதுனால ஆடை ஆபரண சேர்க்கை கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டும். புதுசாக எதை பண்ணால் வண்டி வாகன சேர்க்கை என்பது இந்த மாதத்தில் கொஞ்சம் கடினமாக இருக்கும். புதிய வீடு மனைகள் அமைப்போர் என்பது இந்த மாதத்தின் பிற்பகுதிக்கு மேல் தாராளமாக அமைத்து கொள்ளலாம். இப்போ இடம் வாங்கி போடுறது, மற்றபடி வீடு கட்டுவது, இது மாதிரி இந்த விஷயங்களை பண்ணலாமான்னா இந்த மாதத்தின் பிற்பகுதிக்கு மேலே தாராளமாக பண்ணலாம். அந்த அமைப்பு இந்த ராசிக்காரர்களுக்கு மிக நற்பலனாகவே இது அமைந்திருக்கு. இப்போ யோகா நல்லா இருக்குன்னா தாராளமாக நல்லா இருக்கு, எந்த குறைபாடும் வராது. சிறப்பாகவே சொல்லலாம். அதாவது துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வந்து சிறப்பாகவே அமைகிறது. இப்போ இந்த ராசிக்காரர்களுடைய நிறங்கள் என்று பார்க்கும் பொழுது சுக்கர காரகன் துளாராசி, அப்போ 2 இடம் செவ்வாய்ங்கிறதுலாம் 2-3 கூட வலுவாக இருக்கனால சிகப்பு அல்லது மஞ்சள் நிறங்கள் இவர்களுக்கு இந்த மாதம் வந்து சிறப்பான நிறங்களாக அமைகிறது. அதே நேரத்தில் அது அதிர்ஷ்ட எண்ணங்கும் போது 4, 7, 8 என்பது இவர்களுடைய அதிர்ஷ்ட எண்களாக அமைது. ஆகாத நாட்கள் என்று சொல்லும்போது 6, 8, 12 இந்த மாதிரி ஆகாத நாட்கள், இந்த மாதிரி நாட்களில் இவர்களுக்கு ஆகாத நாட்கள். இவர்களுடைய இந்த மாதத்தினுடைய பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் என்பது வழிபாடு இருக்கிறதுனால முருகப்பெருமானை வழிபாடு பண்ணலாம். அதே நேரத்தில் சனீஸ்வரன் பண்ணலாம், விநாயகர் பெருமானையும் தாராளமாக வழிபாடு பண்ணலாம். முருகனையும் விநாயகரும் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். முருகனுக்கு வழிபாட்டை நெய்தீபம் ஏற்றி வழிபடுங்க. விநாயகருக்கு சனிக்கிழமை தோறும் தீபம் ஏற்றி வழிபட்டோம்னா விநாயகர் மந்திரத்தை சொல்லலாம், விநாயகர் கோயிலுக்கு போகலாம். இல்லை முடியாதவங்க வீட்டில் இருந்தே விநாயகர் வழிபாடு கும்பிட்டோம்னாலும் வணங்கினாலே இந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு முடியும். இதுவரை இருந்த எதிர்பார்க்காத விஷயங்கள் இந்த மாதத்தில் சிறப்பாகவே நடைபெறும். இந்த மாதம் இவர்களுக்கு ஒரு அனுகூலமான மாதமாகவே அமைகிறது. இந்த மாதத்தின் பிற்பகுதி மேலும் சிறப்பான மாதமாக அமைகிறது. சிறுவர்கள் மட்டும் பெரியவர்கள் மட்டும் பெரியவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். சிறியவர்களுக்கு பெரியவர்கள் சிறியவர்களுக்கு பிரச்சனை இல்லை, பெரியவர்கள் மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கணும். ஏன்னா பெரியவருடைய கவனத்தை உடல்நலத்தில் கொஞ்சம் சற்று கவனமாக இருக்கணும். ஜாதகர்களுக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அம்மாவுக்கு அம்மா வர்க்கத்தில் எந்த கெடுதலும் சொல்கிறதுக்கு இடமில்லை. மாமன் அல்லது மாமாதி வர்க்கங்களெல்லாம் நட்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் தந்தை அல்லது தந்தை வழி வர்க்கத்தினால தந்தையால் உறவுகளும் தந்தை வழி காட்டுதலின் பேரில் நடப்பது மிகவும் நற்பலனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரி, அதனால் இந்த மாதம் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகுந்த நற்பலனை எதிர்பார்க்கலாம். புதிய விஷயங்கள் மேற்கொள்ளலாம். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பாகவே அமைகிறது. ஆண்கள் பெண்கள் இவர்களுக்கு சிறப்பாக அமைகிறது. ஆடை ஆபரண சேர்க்கை போன்ற விஷயங்களை தாராளமாக தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம் என்று